தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கைக்குண்டுடன் ஒருவர் கைது. பிரித்தானியாவில் உயிரிழந்த யாழ் இளைஞரின் உடல் இலங்கைக்கு. சட்டவிரோதமாக நாடு திரும்பிய தாய் மற்றும் பிள்ளைகள் யாழில் கைது. காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை வீட்டு வாசலில் ஒட்டிய இளைஞர். இஸ்ரேலில் கொல்லப்பட்ட இரண்டு கனேடியர்கள். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைக்குண்டு ஒன்றோடு கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி துண்ணாலை பகுதியில் நெல்லியடியில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற குற்ற செயல்களுடன் குறித்த நபருக்கு தொடர்பு இருப்பதாகவும் வவுனியாவை சேர்ந்த நபர் நீண்ட காலமாக துண்ணாலை பகுதியில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை அல்பாய் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை நெல்லியடி காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் கடந்த மாதம் உயிரிழந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞரின் சடலம் அவரின் சொந்த ஊரான யாழ்ப்பாணம் பரணிக்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. உயிரிழந்த இளைஞர் தனது 13 வயதில் பிரித்தானியாவிற்கு சென்று தொழில் புரிந்து வந்த நிலையில் திடீரென்று உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது பெற்றோர் மற்றும் சகோதரி ஆகியோரின் வேண்டுகோளுக்கு அமைய இளைஞரின் சடலம் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரின் திடீர் உயிரிழப்பு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை திரும்பியுள்ள மூவர் பருத்தத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் படகில் அவர்கள் சட்டவிரோதமாக நாடு திரும்பியுள்ளனர். குறித்த நபர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து யுத்தகால பகுதியில் இந்தியாவிற்கு சென்ற நிலையில் அங்கு வாழ முடியாத சூழலில் தாயகம் திரும்பிய மூவர் பருத்தத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் யுத்தம் நடைபெற்ற போது 1990 குடத்தனை வடக்கே சேர்ந்த தாயாரும் அவரது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் தமிழகத்திற்கு சென்று சென்னையில் 30 வருடங்களாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்திய மீனவர்களின் உதவியுடன் படகு மூலம் யாழ் வடமராட்சி குடத்தனை பகுதியில் வந்திறங்கி உறவினர் வீடு ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் பருத்துத்துறை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் இளைஞர் ஒருவர் தனது காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை பெரிதாக்கி காதலியின் வீட்டின் முன்னால் வாயிலில் ஒட்டியதாக முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கெஸ்பேவ பிரதேச புறநகர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து காதலியின் மேலும் 4 அந்தரங்க புகைப்படங்களை போலீசார் கண்டுபிடித்ததோடு அவை பெரிதாக்கப்பட்டு திருத்தப்பட்ட நிலையில் காணப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் அந்தரங்க புகைப்படங்கள் அடங்கிய மடிக்கண்ணனியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. 23 வயதுடைய பெண்ணும் சந்தேக நபரும் மகரகமாவில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்ததாக கூறப்படுகிறது. பாடசாலின் நண்பரான சந்தேக நபருடன் சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்னர் காதல் தொடர்பு வைத்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இருவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் அங்கு புகைப்படங்களும் எடுக்கப்பட்டதாகவும் காதலனுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக முறைப்பாட்டாளர் சந்தேக நபரை தவிர்த்ததாகவும் கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த சந்தேக நபர் A4 தாளில் அவரது முகத்துடனான படத்தை நிர்வாண புகைப்படத்தோடு இணைத்து பெரிதாக்கி வீட்டு வாயிலில் ஒட்டியுள்ளார். அதனை பார்த்த காதலி செய்த முறைப்பாட்டிற்கமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட 2 கனேடியர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. இஸ்ரேலில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்த வேளையில் ஹமாஸ் போராளிகள் மேற்கொண்ட தாக்குதலில் 2 கனேடியர்கள் உயிரிழந்தனர். வான்கூவரை சேர்ந்த 22 வயதான பென் மிஸ்ராஜி மற்றும் ஒன்டாரியோவை சேர்ந்த 33 வயதான அலெக்சாண்டர் லுக் ஆகிய இருவரும் இவ்வாறு உயிரிழந்தனர். இஸ்ரேலில் கொல்லப்பட்ட இந்த 2 கனேடியர்களுக்காகவும் நினைவஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளது. கனடாவில் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் பாதிக்கப்பட்ட கனேடியர்களின் விவரங்கள் இன்னமும் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் கைக்குண்டுடன் ஒருவர் கைது. பிரித்தானியாவில் உயிரிழந்த யாழ் இளைஞரின் உடல் இலங்கைக்கு. சட்டவிரோதமாக நாடு திரும்பிய தாய் மற்றும் பிள்ளைகள் யாழில் கைது. காதலியின் அந்தரங்க புகைப்படங்களை வீட்டு வாசலில் ஒட்டிய இளைஞர். இஸ்ரேலில் கொல்லப்பட்ட 2 கனேடியர்கள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilaram.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.